வணக்கங்க. இன்னைக்கு பார்லேஜி பிஸ்கட் வச்சு சூப்பராக ஒரு பர்த்டே கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டெக்கரேஷன் வந்துட்டு சாக்லேட்டை உருக்கிட்டு கேட்பரி சாக்லேட்டு அது நான் போட்டிருக்கிறேன். ஸ்பூனால் தான் போட்டேன். ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்குது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பார்லேஜி பிஸ்கெட் வச்சு சூப்பராக ஒரு கேக் செய்ய போகிறேன். இப்போ நாலு பாக்கெட் எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாத்தையும் பிரிச்சுட்டு போட்டுக்கலாம். நாலு பாக்கெட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ சுகர் வந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் ஒரு கப்பு சுகர் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிடணும் நைஸாக. இப்போ இதில் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூட 1 காபி பவுடர் சேர்த்துக்கலாம். சும்மா இது ஒரு கலருக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு தட்டு வச்சிருக்கிறேன். நான் உப்பு எதுவும் போடலாங்க. இப்போ நம்ம அந்த கேக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ள இது நல்லா ஹீட் ஆகட்டும் 10 நிமிஷம். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சுருங்க. பாருங்கள், இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே கொட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. இதுக்குள்ள ஊத்திடலாம். அது உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு குக்கரு. இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இப்போ இது வேகட்டும். உள்ள கேஸ் கட் போடக்கூடாது, மேலே விசில் போடாதீங்க முக்கியமாக. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ அது கரெக்டாக சென்டரில் இப்படி குச்சி சொருகி பாருங்கள். இப்போ ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா சில்லுன்னு ஆயிடணும்.
நம்ம கை வந்துட்டு தொடரும்போது சூடே இருக்கக்கூடாது. இப்போ எடுக்கும்போது க்ளீனாக வந்துடும் கேக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பாக்கெட்டு காஃபி பொடி போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அந்த க்ரீமு கேக்கு மேலே போடுவாங்கள க்ரீமு அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா க்ரீமி மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இந்த கேக்கு இப்படி சுத்தியும் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இப்போ இது வந்து பவுடர் சுகர், அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த சைடில் எல்லாம் கூட நம்ம இப்படி ஒரு டச்அப் பண்ணிக்கணும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலே ஃபுல்லு பரப்பி விட்டுறணும். இப்போ இதுக்கு மேலே இது கேக்கு நம்ம வெட்டி வச்சோம்ல அதை கரெக்டாக வச்சு பார்த்து வச்சிடணும். இப்போ இது இதே போல் இது சைடில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. பாருங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு க்ரீமு. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் வச்சிடலாம், செட் ஆகணும். பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு சாக்லேட் எது வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பராக நான் வந்துட்டு இந்த கேட்பரிஸ் சாக்லேட் ஒரு 2 போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அதில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆனால் அந்த ஹாப்பி பர்த்டே வந்துட்டு கொஞ்சம் கொண்டல மணாலும் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இது எனக்கு வெட்ட மனசு இல்லை. இதே போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வெட்டி சாப்பிடுங்க. பர்த்டே கேக்கு பார்லிஜி பிஸ்கெட் வச்சு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. பாருங்க சூப்பரான ஹாப்பி பர்த்டே கேக்கு. இது வந்துட்டு டே வந்துட்டு சரியா வரல. இப்போ வெட்டி பார்க்கலாம்.
வெட்டவே மனசில்ல, என் பிள்ளைங்க வெட்டுன்னு ஒரே தொந்தரவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கேக்கு செய்யலாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்குறேன். பாருங்க சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. என்னால் எப்படி தொட்டு தொட்டு காட்ட முடியல, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, செம்மையாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன அளவுகளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க. பாருங்க கேக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க.